ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமான ஒரு சைடு டிஷ், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீல் மேக்கர் கிரேவி பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன், இதுக்கு பதில் சின்ன சைஸ் மீல் மேக்கர் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மீல் மேக்கரை ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா 2 டைம் பச்சை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். இது 5 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், இப்போ மீல் மேக்கர் ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு திரும்பவும் 2 டைம் பச்சை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். மீல் மேக்கரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, இந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்திடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்திடலாம். தயிர் வந்து புளிப்பில்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்திட்டு இந்த மசாலா பொருள், தயிர் இது எல்லாமே மீல் மேக்கரில் கோட் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவிக்கு நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. கிரேவி அதிகமாக கிடைக்கிறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் தயிர் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் தயிர் வந்து 1/2 கப்பிலிருந்து 1 கப் அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்திடலாம். நான் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 3-4 அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடணும், அப்போ தான் கிரேவிக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் விழுது ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம மீல் மேக்கர் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், சின்னதாக 1 பிரியாணி எல்லாம் சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு இது லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துடுங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய விழுதை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அரைச்சிருக்கிறதுனால இது அதிக நேரம் வதக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, லைட்டாக வதங்குச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் விழுது இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம மசாலாவோட ஊற வச்சுருக்கிற மீல் மேக்கரை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இது இப்போ டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ மீல் மேக்கர் நல்லா வதங்கி மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க.
சேர்த்திட்டு இதை பரோட்டம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்கு, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம மீல் மேக்கரை ஊற வைக்கிற போது தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்திரினா மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இது இப்போ 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக வெந்து கிரேவி லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திடலாம். கரம் மசாலா ஃபஸ்ட்டே சேர்த்திடாதீங்க, இது மாதிரி கடைசியாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணணும். கொஞ்சம் மல்லியலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ மீல் மேக்கர் கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ரொட்டி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் மீல் மேக்கர் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.